பயன்படுத்தான் அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சேர்ப்பீங்க. எவ்வளவு கலை கற்று வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரக வலிமை நீங்க பாக்குற அப்படின்னா பிரசன்னம் ஜாதகம் இது எல்லாம் ஒப்பிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரி அழைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு 4 லட்சத்தை குடிச்சுப்பாங்க சொல்லுங்க. ஐயா 4 லட்சத்தை குடிச்சுப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றேன் வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் இருக்குது. ஆனா அந்த அக்கறையிலிருந்து இக்கறையிலிருந்து அக்கறைக்கு போக முடியல. பாஸ்போர்ட் இருக்கு, வெளிநாடு போக முடியல. அப்போ இந்த வெளிநாடு போக முடியாமதுக்கு ஒரு பையன் சொன்னேன், ஒரு அம்மாவுக்கு என் பையனுக்கு பணம் கட்டியாச்சு வெளிநாடு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன சொன்னேன்னா சேதுக்கரை சிவன் கோயில் எழுதாதீங்க ஐயா, ஐயா எழுதாதீங்க, எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மறக்கணும், எழுதாமதீங்க மறக்காம இருக்கு. எங்களோட லாஜிக்கா தான் சேதுக்கரை சிவன் கோயில் அங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல சேதுக்கரை சிவன் அந்த கோவில்ல ஒரு தேங்காய் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், நான் சாமி கும்பிட்டு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுக்குவாங்க. 48 நாள் விசா கிடைச்சது. அது என்ன லாஜிக் ஐயா? முன்னாடி அந்த படியில் இருந்துதான் பாலம் போட தாய் கல்ல எடுத்து கொண்டு வந்து இலங்கை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப இக்கரை இருந்து அக்கறைக்கு போறாரா? அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்து இக்கரை இருந்து அக்கறை போறீங்களா? அதான் பரிகாரம். எப்படி அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இதுல நம்ம எடுத்து வச்சிருப்போம். அப்ப இத நாளைக்கு இந்த பதிவுல போடும்போது நாம அந்த கோவிலுக்கு நம்மளே ஒரு முறை போயிட்டு வராங்க. அவங்க போனாங்கன்னா அந்த மண்ணோட சக்தி என்னன்னா இக்கரை இருந்து அக்கறைக்கு போறதா. அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் விலகி அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்மளுக்கும் சில கோயில் சேர்க்க தாயிருக்கு. புரியுதா? நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கோவில் உங்களுக்கு அச்சுச்சா இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில இது எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம சொல்லி வந்துருச்சு அவங்க வெளிநாட்டு பயன் போயிட்டாப்ல அவங்க ஒரு ஏதோ ஒரு காசு பைசா போட்டோம்னு சொன்னாப்ல தம்பி, அது ஒரு ஆதரவட்ட குழந்தைங்க இருக்காங்க அந்த ஆசிரியர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அங்க போடு என்ன சம்பாதிக்க அங்க போட்டுக்க அப்படின்னு. அது என்னன்னா ஏன் ஜெயிக்கல அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய ராமர் சீதை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாவை வீட்டு கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருக மனிதர்களால இருந்தும் கூட ராமர் உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொட்ட கல்லெல்லாம் விளங்குச்சு. அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் விளங்குது. ஐயோ உடனே பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல் விளங்குதுல்ல, அது யாருடைய அது ராம தொட்ட கல். அப்ப புண்ணியம் நம்ம மேல தொட்டாங்கன்னா நமக்கு பவர் தானே. அதிகமாக நீங்க யாராவது மினிஸ்டர் யாராவது பட்டியல் போனாங்கன்னா டிரைவர் 3 லட்சத்திற்கார வச்சு சொல்லுங்க மினிஸ்டர் நல்லபடியா பொதுமக்கள் கிட்ட கூட காப்பாத்திடுவாங்க. இதை விட உங்களுக்கு என்ன மினிஸ்டர் உலக மக்கள் அல்லது காவல் ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு. பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்தாலும் நம்ம மேல காவல்பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம தலைவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு. ராமரை காப்பாத்துறதுல என்ன அவருக்கு வந்துடும் அதே போல 3 லட்சத்திற்கு இருக்கும் அவர் நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு. அப்ப பாருங்க அப்போ கண்டிப்பா வச்சிருக்காங்க இல்லையா?
மூல நட்சத்திரம் ஐயோ மாமனாருக்கு ஆகாது. அந்த நட்சத்திரத்துல எந்த உருவங்கள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர். ஒரு சாதாரண ஒரு பூனை குட்டி மூல நட்சத்திர தன்னைக்கு அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி கையை எடுத்து போக கொடுக்குது அஞ்சு நேரம் கூட என்ன சார் மூல நட்சத்திர தனிக்கு ஒரு ஊரில் கூட்டு போட்டால் உங்க வயிற்றுல பட காட்டி போட மூல நட்சத்திரம் பிறந்ததுனால அங்கே ஆஞ்சு நாய் ஒரு நட்சத்திரத்தை கூட கூட்டி இருக்குது. அதுல இருக்கிற தைரியமா ஒரு கூட கட்டுறாங்க சொன்ன எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில ஒரு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி மூலாதார தாய் கேட்டுதான் வெளியே வருவது. அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா சொல்றதுக்காகத்தான் நான் இந்த டைம் எடுத்துட்டேன். ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திரத்தை பத்தி பேசுறதே இல்லை. ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்தை கரெக்டா போய் சேர்ந்துடும். அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம். அந்த பூரக்கல ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது, அந்த இடம் தனுசு, அது அம்பு வில்லமா வருது. அங்க பூராண நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்ராண நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரம் அங்க இருக்குது. அங்க சூரியனும் தேரும் சுக்கரனும் இருக்காங்க. அந்த சுக்கரன் இருக்கனால ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்காகத்தான் அவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க பாரு அந்த காலத்துல. ஏன் புரியுதா? சீதா தேவி வந்து ஒரு பெண்ணு, அந்த அம்மாவை கொண்டு போய் கடத்தி வச்சாச்சு. அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையை. அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராண நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா? அந்த பூராண நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப ராமனுக்கு அது மனைவியா இருக்குது, அதனாலதான் அதை கொண்டு வந்துட்டாங்க பாரு. அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கு வருங்க. அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடிருக்காங்க. அது அந்த தரிசனம் இருந்து வருங்க. போர்க்களம் அந்த காலத்துல மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கு தான் சண்டைங்கிறதுக்கு தரிசனம் வந்து எடுத்துக்காட்டு இல்லையா? அங்க இல்லாம இருந்தா நேரம் சண்டை போடு நம்ம கேட்கலாம். அங்க இருந்து சரி எழுதிட்டீங்களா? சரி சரி. இப்போ ஐயா கல்யாணம் ஆனா எந்த திசையில இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அமையன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஐயா நம்ம சொல்றது? பரிகாரம் சொல்லுங்க. அது நீங்க சும்மா சொல்லுங்க. பரிகாரமா தெரியப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவது ஒரு திசை சொல்றீங்க. மேசம்னா கிழக்கு, ரிசவம்னா தெற்கு, மிதுனம்னா வடக்கு, கடலும்னா என்னங்க மேற்கு. இப்படி வருது இல்லைங்களா? கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு, இப்படி வருது இல்லைங்களா? இந்த டைரக்ஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா கூட வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு என் பொண்ணுக்கு நாலு திசையிலும் போய் பார்த்தாச்சுங்க, ஆனா இந்த ஒரு முடிவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார்? அவரை நம்ப வைக்கணும். ஜாதகமாக வந்துட்டாங்க. வடகிழக்கு திசையில போய் பொண்ணமையும் நம்ம சொல்றோம், ஆனா தென்மேற்கு அமைஞ்சிருச்சு. அப்ப நீங்க சொல்றது மாறி போச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையாலுமே அவங்களை நம்ப வைக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் இல்லவா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது. அப்ப முன்னோர்கள் கட்டி வச்சாதான் குலதெய்வம். நீங்க குலதெய்வம் கோயில போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க. இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அழுப்புக்கள் எல்லாம் வச்சு பொட்டு போட்டி எல்லாம் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போட சொல்லுங்க. அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தைய நெருப்பத்தடிக்கு சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வரணும், அதை காமிச்சு கொடுன்னு சொல்லி கடவுளை வேண்டுங்க. பொங்கல் வச்சு எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் விழுதோ அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அது குழந்தைங்க காமிச்சு கொடுத்துருச்சுங்களா? ஐயா குழந்தைங்க காமிச்சு கொடுத்துருச்சா? அப்போ நீங்க எந்த திசை நோக்கி விழுதோ அது பிரபஞ்ச ரகசியம். அது தெக்க விழுதா தெக்க போங்க, அங்கதான் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். கிழக்க விழுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க. மேற்க விழுதா மேற்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. வடக்கு விழுதா வடக்கு தான் சொல்லுங்க. அவங்களுக்கு வச்சதே என்ன பொங்கல் வச்சீங்க? ஐயா திருமண பொங்கல் தான் வச்சீங்க. தை பொங்கல் வைக்கல, திருமண பொங்கல் தான் வச்சீங்க. அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும். அந்த காலத்துல பாத்துருக்கீங்களா, கடல் இருக்கும் போது வயல்ல ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த ஆதி காலத்துல அது பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் விழுதோ அந்த திசையிலிருந்து அறுவாள் பண்ணுவாங்க. அதனாலதான் தை போறத வழி கிடக்குன்னு சொல்லுவோம். கிட்டங்கய்யா
அவங்களுக்கு வயசாக தெரியும். அறுவடை பண்ணிருவாங்க. அறுவடை பண்ணுற உடனே எல்லா கணக்குகளையும் அந்த நெல்லை வச்சு காசு இருக்கும். காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மிளகாம் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்ப தை பிறந்ததுனால வழி பிறந்ததுன்னு பேர் வச்சேன். இல்லாம இல்லை அதைத்தான தை மாசம் இருந்து நம்ம புது பொருள் போவோம். அதுக்கு உத்தராயண காலம் சிறக்குது. அங்கிருந்து வந்து உத்தராயண காலத்துல கோயில்கள் கும்பாசம் பண்ணி குருக்கள் நடந்து நடக்குது. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க முன்னோர்கள்? அந்த காலத்துல இந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் தட்டுக்கலையா. அதனாலதான் பொங்கல் எந்த திசையில எடுத்துக்கோ, எனக்கு விருதுலேருந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மானியம் கிடைச்சது, எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது, இப்படி எல்லாம் சொன்னது காரணமே இந்த பொங்கல் தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சுட்டேன். நேற்று அம்மா கிட்ட சொன்னேன், காக்கா குச்சி வாயில எடுத்தா 22 நாளைக்கு மனவராகுது. அப்ப பிறகு தெரியும தெரியாதா சார்? அவங்க குழந்தை மட்டுமே மழையில நினைக்கணுமா? எல்லா கோடியும் மழையில நினையாம கூட கட்டிச்சு. காக்காய் மட்டும் கூடு கட்டினா ஒழுகுது. அப்போ பிரம்மன் கிட்ட கேட்டு எப்பள்ள நான் மாசமா இருக்கேன், எப்பள்ள நிலையாண்டு உங்களை காப்பாற்ற முடியும்னு பிரம்மன் கிட்ட கேட்டபோது அந்த ஞானம் காலத்து கொடுத்து காக்கா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவில 22 நாளைக்கு பழகிறாரு. அப்ப பொங்கலுக்கு தெரியாதுங்களா? அரிசிக்கு தெரியாதா? நெருப்புக்கு தெரியாதா? இயற்கை தானே இதை நம்மளோட வாழுது. இல்ல நம்ம இயற்கை தானே நம்மளோட வாழ்றோம். வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குறது. ஐயா உங்களுக்கு வண்டியில போறா விபத்து வருது, விபத்து வருது சொல்றாங்கல்ல, காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுப்பு போனாலும் விபத்து வராது. நெகை எப்பவுமே வச்சுக்கணும். நாம ஒரு பக்கம் போறோம், நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது, டைம் சரியில்லை, என்னமோ விபத்து நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உங்க உடம்புல இருக்கிற நெகத்தை கடிச்சு தொட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி. எப்படி அதே பாவனத்துக்கு அடிக்கடி விபத்து வருதுன்னா 48 நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு 48 நாளைக்கு சாமி கோயில மட்டும் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டு அந்த மாலை வாங்கி கொடுத்து 48 நாளைக்கு கார் கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் பூரா அந்த விபத்துகள் வரவே வராது. புரியல? கடவுளோட சக்தி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4வது வாகனம் நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை கொண்டு வந்து என்னைக்காவது ஒரு நாள் போன கட்டுறோம். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது இல்லையா? கோயில் போயில் வந்திருக்கிறேன், சாமியோட மாலை முன்னாடி இருக்குது, எனக்கு எந்த பாதிப்பு வராது, ஒரு நாள் தைரியம் இருக்குது. கேட்டுங்களா? ஏன் இதை 48 நாள் உருவாக்கி விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா, எனக்கு மாலை போட்டுக்கிறாரு அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு. வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரபஞ்ச முடிவு பண்ணி விபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாரு. எப்படி உங்களுக்கு தேவைதானே? கார் வச்சுக்கிறதுனா காருக்கு மாலை போடணுங்கிறது இல்லைங்க ஐயா. நீங்க ஸ்கூட்டி வச்சிருப்பீங்க, அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம். டிவிஎஸ் பெட்டி இருக்கும், நம்ம வசதிக்கு ஏற்றது இருக்கும், நீங்க அதுக்கு நீங்க மாலை போட்டு வேலை செய்யும். ஏன் உங்களுக்கு ஒரு மாலை வந்து ஒரு பொண்ணா போட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குது. அதே மாலைய நீங்க காருக்கு போனீங்கன்னா கார் என்ன ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு, சுகாதான. ஐயா கார் வந்து வாகனம் தானே, ஒரு உருவமா தானே போகுது. அந்த கார்ல இருந்து மதிப்பு இருக்கா இல்லையா? சின்ன கார்ல வந்தா இவருதான், இவரு பச்சை டிவரம் தான், பெரிய கார் இதுலையும் கூட மதிப்பு இருக்கா இல்லையா? எனக்கு நீங்க என்னதான் என்ன சார், கடவுள் சக்தி எல்லாம் ஒண்ணுதானே, சாமி சில கருங்கள் ஒண்ணுதானே, பேருமா மாட்டிட்டீங்க சார், கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாநிலத்தா காளியத்தா வேதாத்தா கண்ணாத்தா பேச்சியம்மா இதெல்லாம் ஊர்களை பார்த்து தமிழகத்தால முடிவு பண்ணி எனக்கு இது கொள்ளணும் அப்படின்னு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலை இருக்குதுங்க ஐயா. நம்ம வேண்டாத கட்டளை உயிருந்து வெளியே எடுத்து கொண்டு சிலையை உருவம் பண்ணி அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எப்ப வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால
நீங்க அதை செய்ய போது உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா பேச இனிமேல் நீங்க வாங்கறதுக்கு ஒரு டெய்லி செய்ய வேண்டிய வாரத்தை ஒரு மாதத்துக்கு மாறுபடுவாங்க பாருங்க இந்த பரிகாரம் கேட்டு அதெல்லாம் நீங்க வைக்கலாம் ஐயா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரவே நீங்க பேசுனா அவங்க இன்னொருத்தர் பேசுவாங்கல்ல அவங்க கிட்ட ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் பேச மாட்டார் இது கைவிட்டதே இல்ல பெரிய வரியா சொன்ன காலையில ஒரு கருங்கல் எடுத்துங்க சுத்தில வண்டிக்குள்ளே வச்சுங்க ஏன்னா எப்படித்தான் பதிவுல போகுது எல்லாரும் தண்ணித்தான் வந்து வேலை போறாங்க நாமது வந்து போறோம் ஒரு கருங்கலை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு போற காரியம் வெற்றியா என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க சூப்பரா கைதட்டலாம் சார் யோசிக்கல யோசிக்கிறவங்கள சொல்லுங்க கருங்கல்ல என்ன லாஜிக் சார் கருங்கல்ல சனி பகவான் இந்த சனிங்க கூடிய தடையை நீங்க என்ன பண்றீங்க அது எதை உடைக்கிறீங்க ஐயா சொத்தில என்ன கிரகம் இரும்பு இரும்பாலே உடைக்கிறீங்க கரெக்டுங்களா உள்ள உள்ளாதான் இருக்க முடியும் இரும்பதான் உடைக்க முடியும் சார் இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு கல் இது எத்தனாயிரம் வருஷம் ஆகுது ஐயா 4000 வருஷம் குறைஞ்சு வச்சு வச்சுக்கலாம் சார் 4000 வருஷம் இருக்கக்கூடிய கல் உங்க கையில வரப்படுது அன்னையோட அந்த கல்லுக்கு ஆயுசு முடிஞ்சுதா நீங்க கை சொல்றீங்க அப்படி சார் இது ஒரு சின்ன பரிகாரம் ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழாய் எடுக்கிறாங்க காலையில குளிக்கிற போறாங்க அவர் கல் உடைக்கிறது அவரோட தொழில் அவருக்கு என்ன பிரச்சனை எத்தனை வேலை உழைக்கிறாரு காலையில 6 மணிக்கு வரும்போது படம் ஒரு சிலசு எடுக்கிறாரு அவர் எத்தனையோ ஒரு படம் கொடுத்து கொடுக்கறாங்க சாமி செய்யுங்கன்னு அவர் கொள்ள உழைக்கிறாரு அவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நாம உழைக்கல அப்போ 1,00,000 வருஷம் ஆகும் மண்ணு கல்லா மாறும் அந்த கல்லை உங்க கையில கிடைச்சி உடைச்சிட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த கல்ல சனி பகவான் அதை உடைச்சிட்டீங்கன்னா அன்றையோட அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை கட்டியாகும் இது சந்தோஷம் மட்டுமா நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்கய்யா அது இங்க கல்ல உழைச்சிட்டா அவங்க கூட பேச மாட்டாங்க எனக்கு இது என்ன லாஜிக் கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட் ஆகி போறாருங்களா இவங்க ஆபீஸ் வரைக்கும் டிராபிக் ஆயிருந்தா 1/2 மணி நேரம் லேட்டா போனா அந்த அது ஓனர் திட்டாத நானே இல்ல அவர இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி எனக்கு குடும்பத்திலேயே அந்த பிரச்சனை இல்லைங்க நான் மாறா உழைச்சு பாடல்கள் கொடுக்குறேன் 1/2 மணி நேரம் ஓனர் பொறுத்துக்கவே மாட்டேறாங்க ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா இருந்தா மீதி 1/2 மணி நேரம் நான் பொதுவாக சேர்த்து செஞ்சுட்டு போறேன் ஆனா திட்டுனா எப்படி இல்ல காலையில இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க வந்தாரு நான் என்ன சொல்றேன்னா உங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு கருங்கல் எடுத்து சுத்தியில உடைச்சிட்டு போங்க அன்னைக்கு ஓனர் சத்தம் போடுறாருன்னு பாருங்க அவர் தினம் உடைக்கிறாரு ஓனர் டெய்லி வரும்போது டீ வைக்கிறா சொல்லிடுறாரு அங்க உடைச்சப்பவே டீ வைக்கிறா சொல்லிட்டாருங்க என்ன இவர் இன்னும் ஆபீஸ் வந்து சேரல பாருங்க சகரம் பாருங்க உடைக்கிறதுக்குள்ள புதுசு உடைச்சிருந்தா சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஆம்பளை கவனம் குறைவு இது கேட்ட போது காலையே பாத்திரம் வச்சு உடைச்சு உடனே போயிட்டு லேடிஸ் கிடைச்ச உருவாங்கடா ஏன் அவங்களே சக்தி இதுல வேற சுத்தி எடுக்காம இருப்பாங்களா சக்தி சுத்தி புத்தி வேலை செய்யல சார் கருங்கல்ல நீங்க கருங்கல் சக்தி இருக்கான்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க சக்தி இல்லையே சொன்னீங்கன்னா சாமி போல என்ன கேட்கப்படும் இது கோபியில் இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தானே அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்ப நமக்கு கிடைச்சத ஒரு பெரிய பொக்கிஷம் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால
பெரிய ஒரு ஆபத்துகள்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம், நாம ஜெயிச்சவங்களை உடைக்கும் போது அது என்ன வந்துடும் புரிஞ்சுக்கலாம். நாம நம்ம வீட்டுல யாரும் அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, நம்ம ஜோசியரே நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம். நாம ஜெயிச்சவங்க நம்பிக்கை மாதிரி வந்து நல்லா உழைச்சாரு என்னங்க ஐயா, முதல்ல நமக்கு பவர் வேணுங்க. ஏன்னா வர்றவங்க எதிர்த்து வந்து உட்காந்துக்கிறவங்க ஒரு கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டு கூட வருவாங்க, ஆனா அத்தனைக்கும் சொல்லி இந்த ஜோசியர் பரவாயில்ல பொறுமையா இருந்து எனக்கு எல்லாம் திருப்தியா சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, அவரே நம்மளை வருத்தடுத்து போயிட்டாருன்னா அவரு போய் நான் விட்டு நம்ம ஜோசியை தேவைப்படுத்தி வரல, அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் வேணாங்க சொல்லுங்க. என்னங்க ஐயா இது எதுக்காக நான் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உணவு. இப்ப எல்லாத்துடைய உறவு முறைகளும் ஜோதிடங்கிறது நம்ம இன மக்கள், நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் மாதிரிங்க. யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு ஜோசியத்துக்கு கஷ்டம் வந்தாரோ அந்த வழி வேதனை எல்லா ஜோசியர்களுக்கும் சேர்த்து வேணும் வரும். அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவங்களை காப்பாத்துறது நம்மளுடைய பொண்ணு, அதனால நம்ம செஞ்சவன் பாருங்க. அதனால தெரியலன்னா கூட நம்ம சொல்லி கொடுப்போம், ஒருத்தருக்கு கண்ணே தெரியல அவர்கிட்ட நல்லா சொல்லுவாங்க அவர்கிட்ட போயிருக்காங்க, அவர் பாரு கணிக்க முடியாம கண்டுக்கல, நான் வீடு பத்திரிக்கை போயிருந்தேன் அவர் வாக்கு சொன்னா நல்லா இருக்கும், ஆனா கணிக்கிறது அவர் கண் இல்லை, இப்ப அந்த 5 வருஷம் ஆச்சு பரவல கொடுங்க அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவரோட ரத்த உறவு தான் அப்படின்னா நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன், 3 நாளைக்கு முன்னாடி இடம் போட்டு கேட்டேன், அதுல அவர் விழுந்துட்டாரு. எப்படி இது என்ன சாப்பிடுவோம் அப்படின்னாரு. இல்ல நீங்க இளவு போறது உண்மையா சொல்றது ஜாதகம் கரெக்டு, போறது உண்மை அப்படின்னா பரவாயில்ல போன ஐயா போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அறுப்பா போக முடியும் ஜாதகம் பார்க்க வந்தேன், ரொம்ப சந்தோஷம். அது என்ன லாஜிக்குன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது இப்போ இன்னைக்கு கோச்சாரத்துல மாத்தி எங்க இருக்குன்னு யாரும் தெரியுங்களா, ஞாபகம் மட்டும் சொல்லுங்க. சூப்பர்மா சுவாதி இருக்குதுங்களா, அப்போ இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் உத்தராயணம்ங்கிறது சனி பாடல்கள் சனி பத்தி பேசுறது சனி வகைக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் கட்டுதானே, நட்சத்திரம் பஞ்சாயமே பார்க்க மாட்டாங்க. அப்போ அப்ப இங்க இருந்து எடுத்துங்க சுவாதி எடுத்துக்கலாமா, சுவாதி விசாரணை கேட்ட மூலம் எல்லாம் ஆகுது. இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தால் எப்படி, இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா அவர் யாராவது மகர ராசியில உத்திரண நட்சத்திரத்துல தனுசு ராசிலையோ மகராசிலையோ அவர் யாராவது வந்திருந்தா